நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்ட தீசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் பகுடுத்து தேசமுகிய திருக்கண்ட துணைவாளர் வாசமலர் மண்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் கடல் பற்றி ஆழிந்து கணிந்தபிரான் அடிபோற்றி வாழி திருநாவலூர் வந்தொன்றன் பதம் போற்றி ஒழிமலை திருவாதூர் திருத்தாள் போற்றி போற்றிட்டிருந்தான். எல்லாம் அல்ல முருகப்பெருமானுடைய திருவருளினிலே அன்மணியச்சர்களாகிய உங்களுடைய அனைவருக்கும் அடியனுடைய சிறந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த திரு மழபாடி திருப்பதிகமாக விளங்குகின்ற பொன்னார் மேனியனே என்ற திருப்பதிகத்தை இன்று சிந்திப்பதற்கு குருவருளும் திருவருளும் கூட்டியிருக்கிறார். இந்த வகையிலே இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பினை நமக்கு வழங்கியிருக்கின்ற சைவம் டாட் ஆர்க் நிறுவனத்திற்கு அடியனுடைய அன்பர்களுக்கு அனைவருக்கும் அடியனுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவருடைய தனி சிறப்பு, சுந்தரமூர்த்தி சுவாமிகளை திருவடியை அவரை எண்ணுபவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரும் பேறு என்ன என்பதை நம்முடைய தெய்வச் சேக்கிழார் பெருமானும் நம்பியாண்டார் நம்பியும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய திருவடியை தொழுபவர் பெறும் பேறு என்ன என்பதை மிக அற்புதமாக பெரியபுராணத்திலும் திருத்தொண்டர் திருவந்தாதியிலும் மிக அற்புதமாக நம்முடைய நம்பியாண்டார் நம்பியும் காட்டியிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அந்த பெருமையை இந்த மண்ணுலகத்திற்கு அவர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அந்த வகையிலே ஒரு இடம் தெய்வச்சேக்கிழார் பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய தனிப்பெரும் சிறப்பை காட்டுகின்ற ஒரு இடமாக அமைக்கிறார். தடுத்தாட்கொண்ட புராணத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவருக்கென்று மனம் பேசிய சடங்கவி புத்தூர் சிவாச்சாரியாரனுடைய மகளை மனம் பேசி மனநாள் குறித்து அந்த திருமண நாளிலே சடங்கவியோடு அந்த திருமண பந்தலிலே அமர்ந்திருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவரை தடுத்து ஆட்கொள்வதற்காக நம்முடைய பெருமான் கிழவேதியராக அங்கே தோன்றி அங்கே இருக்கக்கூடிய நம்பி ஆரூராகிய சுந்தரமூர்த்தியை பார்த்து நீ எனக்கு அடிமை என்பதாக சொல்லி அந்த திருமணத்தை நிறுத்துகின்றார். அப்பொழுது வழக்கு இட்டு அந்த வழக்கிலே பெருமான் வென்று ஓலை காட்டி இவன் எனக்கு அடிமை என்பதாக காட்டிய பொழுது நிறுவனம் செய்த பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நான் உமக்கு அடிமை என்பதாக சொல்லி அவரோடு பின்தொடர்ந்து செல்லுகின்ற பொழுது திருவருள் துறையே புக்கார் கண்டிலர் திகைத்து நின்றார் என்று அருள் செய்தார். அப்படி திருவருள் துறை என்று சொல்லக்கூடிய அந்த திருவருள் துறையிலே அவர் உள்ளே சென்று வந்தவர் கிழவேதியராக வந்தவர் வேறு யாரும் அல்ல பெருமான் தான் என்பதாக அதை உணர்ந்து அப்பொழுது இருந்து பதிகம் பாடத் தொடங்குகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். பித்தா பெரிய சூடி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவரை பெருமான் தடுத்து ஆட்கொண்டு விட்டார். அவரோடு அந்த பதிகங்கள் என்று சொல்லக்கூடிய நிலையிலே ஒரு பதிகாக சென்று பாடுகின்ற முறைமையிலே அவர் சென்று விட்டார். ஆனால் தெய்வச்சேக்கிழார் பெருமான் ஒரு அற்புதமான ஒரு குறிப்பு அமைக்கிறார். திருமணம் நின்றுவிட்டதே, திருமணம் நின்றுவிட்ட பிறகு அந்த திருமண பெண் என்னானாள் என்கின்ற ஒரு கேள்வி. அது ரொம்ப முக்கியமான கேள்வி. இவர் வந்தாரு, பெருமான் ஆட்கொண்டாரு, சரி இவரை ஆட்கொண்டு விட்டான்னு போயிட்டாரு. அதன் பிறகுதான் இவருக்கு தெரியுது, ஓ நாம் கைலாயத்தில இருந்து வந்திருக்கிறோம்,
இங்கே அனுப்பியிருக்கிறார் பெருமான் என்பதை உணர்ந்து அதுவரையிலும் உலக வாழ்க்கை திருமணத்திலே தடுத்தாட்கொண்ட பிறகு இனி அருள் வாழ்க்கை தொடங்குகின்றது. அப்பொழுதுதான் தெரிகின்றது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நாம் இங்கே மண்ணுலகிற்கு வந்தது பெருமான் சிவலோகத்திலே இருந்து கைலாயத்திலே இருந்து நம்மை இங்கே கொண்டு வந்த அத்துணையும் அப்பொழுது உணர்கின்றார். அதுவரையிலும் அந்த உணர்வு இல்லை. இப்ப அந்த உணர்வு வந்தவுடனே அவர் போயிட்டார் சரி, ஆனால் ஒரு திருமணம் வரையிலும் வந்து மணவறையிலே அமர்ந்த அந்த பெண் அவள் கதி என்ன என்று தெய்வச்சேக்கிழார் பெருமான் அந்த பெண்ணினுடைய கதி என்ன ஆயிற்று? அந்த திருமணம் நடக்கவில்லையே, ஒரு ஒரு திருமண மேடையிலே அமர்ந்த ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடக்கவில்லை என்பதாக சொன்னால் அது எவ்வளவு பெரிய ஒரு அந்த பெண்ணுக்கு ஒரு இழுக்கு. ஆகவே அந்த பெண்ணை பற்றி ஒரு பாடல் அமைக்கிறார். அந்த பெண் என்ன ஆனால் என்று அதுதான் வரலாற்று நிறையில அந்த பெண்ணினுடைய அந்த தனி சிறப்பையும் அந்த பெண் என்ன ஆனால் என்பதை குறித்து மேலே செல்லுகின்றார் தெய்வச்சேக்கிழார். அது தனி சிறப்பு தெய்வச்சேக்கிழார். அப்படியே விட்டுள்ள அந்த பெண்ணை திருமண கோலத்துல இருந்த அந்த பெண் என்ன ஆனால் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு பாடல் அமைக்கிறார் தருத்தாட்கொண்ட புராணத்துல. அது 77வது பாடல் தருத்தாட்கொண்ட புராணத்துல. அயல் ஊர் தவம் முயல்வார் பிறர், அயல் ஓர் தவம் முயல்வார் பிறர், அன்றே மனம் அழியும் செயலால் நிகழ் புத்தூர் வரு சிவவேதியர் மகளும், நிகழ் புத்தூர் வரு சிவவேதியன் மகளும், உயர் நாவலர் தனி நாதனை, அயல் ஓர் தவம் முயல்வார் பிறர். மித்தவங்கெல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு ஒரு கணவன் ஒரு மேடை ஒரு மணமேடை வரையிலும் வந்து அதன் பிறகு அந்த திருமணம் நின்று விட்டது என்பதாக சொன்னால் அவர்களுக்கு ஒரு தவம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை உண்டு. கணவனை பிரிந்து கணவனை இழந்தவர்கள் எப்படி தவம் முயல்வார்களோ அப்படிப்பட்ட தவ முறைமையை அவர்கள் பின்பற்ற வேண்டுமாம். அயல் ஓர் தவம் முயல்வார் பிறர், அப்படி அதற்கு கைமை நோன்பு என்று பெயர். அந்த கைமை நோன்பு என்பது மிகப்பெரிய ஒரு தவம். அந்த கைமை நோன்பை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும். இந்த மாதிரி திருமணம் தடைபடுபவர்கள் கணவனை இழந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய அவர்களெல்லாம் அந்த நோன்பு தவம் இருக்க வேண்டுமா? அயலோர் அயல் ஓர் தவம் முயல்வார் பிறர், இதெல்லாம் பிறர் செய்யக்கூடியது. ஆனா இந்த பெண் என்ன செஞ்சா தெரியுமா? அன்றே என்னைக்கு திருமணம் நின்ற அன்றே மனம் அழியும் செயலால் நிகழ் புத்தூர் வரு சிவவேதியர் மகளும், அந்த சிவவேதியர் சடங்கவி சிவாச்சாரியாருடைய அந்த மகள் என்ன பண்ணலாம், உயர் நாவலர் தனி நாதனை, உயர் நாவலர் தனி நாதனை, தன்னுடைய அருகிலே ஒருவர் உட்கார்ந்து விட்டார். அவர் நம்பியார் ஊரர், இனி அவர்தான் எனக்கு கணவர். அவர் திருமணம் செஞ்சிட்டாரா இல்லையா அதெல்லாம் அவளுக்கு கவலை இல்லை. அவளை பொறுத்தவரையிலும் நம்பியார் ஊரர் என்னுடைய அருகிலே அமர்ந்து விட்டார், எனவே அவரைத்தான் நான் கணவராக ஏற்றுக்கொண்டு அவரைத்தான் நான் என்னுடைய முழு வாழ்க்கை துணையாக அமைத்துக் கொள்ளுகின்றேன் என்பதாக எண்ணி உயர் நாவலர் தனி நாதனை, ஒழியாது உணர்வு அழியில் பெயராது, எப்பொழுதுமே சிந்தித்து கொண்டே இருந்தாளாம். யாரு? அந்த பெண்ணானவள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தன்னுடைய அருகிலே கணவனாக தனக்கு வரப்போறவர் என்பதாக எண்ணி அமர்ந்த அந்த நம்பியாரூரர் பெருமானை திருமணம் நின்றுட்டா பரவாயில்ல எனக்கு ஒன்றும் கவலை இல்லை என்பதாக சொல்லி அந்த நம்பியாரூருடைய திருவடியையே எந்நேரமும் ஒழியாது ஒழியாது உணர்வு அழியில் பெயராது, உயர் சிவலோகமும் எளிதாம் வகை பெற்றாள். சுந்தரமூர்த்தி சுவாமியினுடைய திருவடியை எண்ணி முதன் முதலிலே கைலாயம் போனவர் என்பதாக சொல்லக்கூடிய பட்டியல்ல பார்த்தீங்கன்னா முத முதல்ல சடங்கவி சிவாச்சாரியாருடைய மகள் திருமணம் தடைபட்ட இவள் தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை திருவடியை எண்ணி முதன் முதலாக கைலாயம் போய் சென்று சிவலோகம் சேர்ந்த ஒரு பெரும் பேர். எதனாலே பெற்றாள் என்பதாக சொன்னால்
ஒன்னும் செய்யலையா. உயர் நாவலர் தனி நாதனை, யாரு சுந்தரமூர்த்தி சுவாமிகளை சொல்றார், உயர் நாவலர் தனி நாதனை ஒழியாது உணர்வு அழியில் பெயராது. ஒழியாது அவரை எந்நேரமும் சிந்தித்துக் கொண்டே இருத்தல், அதுதான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை. அன்னே உன்னை அல்லால் இனி ஆரை நினைக்கேனே. இதுதான் அந்த பெண்ணினுடைய வாக்காக, அந்த பெண்ணினுடைய ஒரு ஒரு நிலையாக அமையும். அவளை பொறுத்தவரையிலும் அன்னே நின்னை அல்லால் இனி ஆரை நினைக்கேனே என்று சடங்கவி சிவாச்சாரியாரனுடைய மகள், அந்த திருமணம் தடைபட்ட அந்த மகளானவள், அவள் சுந்தரமூர்த்தி சுவாமியினுடைய திருவடியை எண்ணிய காரணத்தினாலே உயர் சிவலோகமும் எளிதாம் வகை பெற்றாள். அப்ப சிவலோகம் பெறுவது என்பது சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய திருவடியை எண்ணிக்கொண்டே இருந்தால் போதும், சிவலோகம் எளிதாம் வகை. பாருங்க சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய திருவடியினுடைய சிறப்பு. அப்ப அந்த திருவடியை நினைத்து கொண்டே இருத்தல், அன்னே உன்னை எல்லால் இனி ஆரை நினைக்கேனே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளை, அவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பெருமானை நினைத்தார். நாம் சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய திருவடியை நாம் நினைத்தால் சிவலோகம் எளிதாம் வகை என்று தெய்வச் சேக்கிழார் பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய திருவடியை எண்ணி அவள் அந்த சிவலோக பதவியை எளிதாம் வகை பெற்றாள் என்ற அந்த ஒரு, அதற்கு வேறு எந்த தவமும் இல்லையா, அவள் செய்கின்ற தவம் எந்த தவமும் இல்லை. ஆக எந்த தவமும் இல்லாமல், எந்த ஒரு செயலும் இல்லாமல், ஒரே ஒன்று, சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய திருவடியை எண்ணி நின்றால் சிவலோகம் எளிதாம் கைவரப்பெறும் என்பதை மிக அற்புதமாக நம்முடைய தெய்வச் சேக்கிழார் பெருமான் தடுத்தாட்கொண்ட புராணத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய அந்த அற்புத நிலையை நமக்கு எடுத்து காட்டுகின்றார். அப்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஏர்கொன் கலிக்காமர் புராணம், அந்த ஏர்கொன் கலிக்காம நாயனாருடைய புராணத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திரு மழபாடி என்று சொல்லக்கூடிய அந்த தலத்திலே 71வது பாடல், ஏர்கொன் கலிக்காமர் புராணத்துல 71வது பாடல்ல இருந்து அதை தொடங்குகின்றார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த மழபாடி என்று சொல்லக்கூடிய தலத்திற்கு வந்து அருள் செய்த அந்த திருப்பதியத்தினுடைய வரலாற்றை தெய்வச் சேக்கிழார் பெருமான் மிக அற்புதமாக அமைக்கிறார். தேவர் பெருமான் கண்டியூர் பணிந்து திருவையாரதனை மேவி வணங்கி பூந்துருத்தி விமலரு பாதம் தொழுது இறஞ்சி சேவில் வருவார் திரு ஆலம் பொழிரில் சேர்ந்து திரு ஆலம் பொழிலிற் சேர்ந்து தாழ்ந்து இரவு பாவு சயனத்து அமர்ந்து அருளி பள்ளி கொள்ள கனவின் கண் திருவையாறு தொழுது, கண்டியூர் தொழுது, திருவையாறு தொழுது, பூந்துருத்தி ஆகிய அந்த பதிகளை எல்லாம் தொழுது அன்று இரவு திரு ஆலம்பொழில் என்று சொல்லக்கூடிய திரு ஆலம்பொழிலே வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தங்குகின்றார். அந்த திரு ஆலம்பொழில் பெருமானை வணங்கி அந்த ஆலம்பொழிலே இரவு தங்குகின்ற பொழுது திரு ஆலம்பொழிலிற் சேர்ந்து தாழ்ந்து இரவு பாவு சயனத்து அமர்ந்தருளி. அது என்ன இரவு பாவு சயனம் அப்படின்னா, பாவுதல் என்ற சொல்லுக்கு பரவுதல் என்று பேர். பரந்த அந்த நிலை அப்படின்னு சொன்னா உடலை ஒடுக்கி கொண்டு படுக்கக்கூடாது. மருத்துவ ரீதிப்படி உடலை ஒடுக்கி படுக்காமல் உடலினுடைய எல்லா பகுதியும் அந்த தரையிலே பரவி இருக்குமாறு படுத்தல், அதற்கு பாவு சயனம் என்று பெயர். அப்ப அந்த பாவுதல் பரவுதல், எல்லா உடல் பகுதியும் அந்த தரையிலே பரவி இருக்குமாறு படுக்கின்ற அந்த நிலை பாவு சயனம். ஆனால் சுந்தரமூர்த்தி சுவாமியினுடைய இந்த சயனம் எப்படிப்பட்ட சயனம் என்பதாக சொன்னால் பாவு சயனம், அது பரவிய சயனம்.
அந்த சயனம் என்பதாக சொன்னால் அந்த உறக்கம் என்ற அந்த உறக்கம் எப்படி இருக்கும் அவர்களுக்கு என்பதாக சொன்னால் நாம் உறங்கினால் நினைவு அற்ற நிலை. ஆனால் அவர்கள் உறங்குகின்ற பொழுது துஞ்சும் பொழுது நின்னாம திரு எழுத்து அஞ்சும் துஞ்சும் பொழுது நின் நாம திருவெழுத்து அஞ்சும் தோன்ற அருளும் ஐயாரரே. துஞ்சும் பொழுது நின் நாமத்திரு அஞ்செழுத்து. அப்ப உறங்குகின்ற பொழுதும் அந்த துயிலுக்கு பெயர் அரிதுயில் என்று பெயர். எப்பொழுதும் இறை சிந்தனை, இப்ப முடித்து கொண்டிருக்கின்ற பொழுதும் இறை சிந்தனை இருக்கும், உறங்குகிற பொழுதும் அந்த இறை சிந்தனை இந்த ஐந்தெழுத்து சிந்தனை தொடர்ந்து இருக்கும். அப்ப அந்த ஆவுதல் பரவுதல் என்பது அருள் பரவி நிற்கின்ற நிலை. அவர்கள் அருளாளர்களாகிய அவர்களுக்கு உறங்கினாலும் விழித்து கொண்டிருந்தாலும் ஒரே நிலையாக இறைவனை எண்ணிக்கொண்டே இருக்கின்ற நிலைதான். ஆக அந்த துயிலுக்கு பெயர் அரிதுயில் அப்படின்னு பெயர். நினைவு தப்பாது. உறக்கத்திலேயும் தெளிவாக இறைவனை வழிபாடு செய்து கொண்டிருக்கின்ற நிலை அந்த நிலை. அது அவ்வளவு பெரிய அது அந்த அருளாளர்களுக்கே உரிய ஒரு தனி நிலையாக அமையும். அப்படி அந்த உறக்கத்திலேயும் அருள் பரவி நிற்கும், உடலிலேயும் அருள் பரவி உயிரிலேயும் அருள் பரவி நிற்கின்ற அந்த சயனத்திற்கு பாவு சயனம். அமர்ந்தருளி பள்ளி கொள்ள கனவின் கண் அந்த அவர் அப்படி துயிலுகின்ற பொழுது அப்ப யாரை எண்ணிக்கொண்டு துயிண்டு கொண்டிருப்பார் அப்படின்னு சொன்னா திரு ஆலம்பொழியில் வழிபாடுதான் கடைசி. அப்ப ஆலம்பொழியிலே இருக்கக்கூடிய பெருமானுடைய வழிபாட்டு அந்த வழிபாடு அந்த ஆலம்பொழியில் பெருமான் அவரை தொடர்ந்து எண்ணிக்கொண்டு அவரை எண்ணி துயில் அப்படி துயில் கொள்ளுகின்ற பொழுது மழபாடியினில் வருவதற்கு நினைக்க மறந்தாயோ. மழபாடியினில் வருவதற்கு நினைக்க மறந்தாயோ என்று குழகு ஆகிய தங்கோலம் எதிர்காட்டி அருள குறித்து உணர்ந்து நிழலார் சோலை கரை பொன்னி வடவால் ஏறி நெடுமாட அழகார் வீதி மழபாடி அணைந்தார் நம்பி ஆரூர. கனவுல வந்து கேட்டாராம் பெருமான், எங்க ஆலம்பொழியில உறங்கிட்டு இருக்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அப்படி உறங்கிக் கொண்டிருக்கின்ற சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய கனவிலே மழபாடியில் இருக்கக்கூடிய பெருமான் அங்கே அவர் கண் அந்த கனவிலே தோன்றி கேட்டாரா, நினைக்க மறந்தாயோ நினைக்க மறந்தாயோ. உடனே இவருக்கு என்ன, அவரு இப்ப மறந்தால் தானே நினைக்கிறது. சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பொறுத்தவரையும் எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணெய் நல்லூர் அருள் துறையுள் அத்தா உனக்காளாயினி அல்லேன் எனலாமே அப்படிதான் அவருடைய கொள்கை. அப்ப நினைக்க மறந்தாயோ அப்படின்னு அவர் கேட்டது எதற்கு அப்படின்னா மழபாடியில் வருவதற்கு நினைக்க மறந்தாயோ. அப்ப நினைக்க மறந்தாயோன்னு கேட்டது என்ன நினைக்கிறதுக்கு மறந்தாயோன்னு கேட்கல. அவர் ஆலம்பொழியில் பெருமானை நினைச்சிட்டு இருந்தார், மழபாடியில் இருக்கக்கூடிய பெருமான் வந்து கேட்கிறார் என்ன மறந்துட்டியான்னு கேட்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பொறுத்தவரையிலும் அந்த மறப்பு நினைப்பு மறப்பு என்ற அந்த ஒரு நிலையே கிடையாது. அதுதான் அருளாளர்களுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு. அவர்கள் தொடர்ந்து இறைவனை எப்பொழுதும் அந்த சிந்தையிலே சிந்தித்து கொண்டே இருக்கின்ற அந்த சிந்தனை தொடர்ச்சி, அதுல மறப்பு நினைப்பு என்பது கிடையாது. அதனால இப்ப நினைக்க மறந்தாயோன்னு கேட்டது எதற்குன்னா மழபாடி என்ற தலம் உண்டு, அந்த தலத்திலே வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த பதிகம் பாட வேண்டும் என்பதற்காக மழபாடியினில் வருவதற்கு நினைக்க மறந்தாயோ என்று குழகாகிய தங்கோலம் எதிர்காட்டி குழகாகிய தங்கோலம். சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய வரலாற்றை அமைப்பதிலே தெய்வச்சேக்கிழார் பெருமானுடைய வல்லமை பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட வல்லமை. என்ன நம்பி இருக்கிறார் சேக்கிழார் பெருமான் அப்படின்னா பதிகத்தை நம்பி வரலாற்று அமைப்பவர் சேக்கிழார் பெருமான். அதுதான் சேக்கிழார் பெருமானுடைய தனிச்சிறப்பு. சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய இந்த பதிகத்தை திருமழபாடி பதிகத்தை உணர்ந்து 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 ஓதி ஓதி ஓதி
அதன் வழியாக வரலாற்று கொண்டு வராது. இப்ப யார் கொடுத்தது இந்த இப்ப மழவாடியில இருக்கக்கூடிய கர சுந்தரமூர்த்தி சாமியுடைய கனவுல வந்து உணர்த்தி இருக்கிறார் என்பதை இவர் எப்படி சொல்றார் தெய்வ சேக்கடர் பாருங்க, எண்ணி பாருங்க. நினைக்க மறந்தாயோ அப்படிங்கிறது எங்க இருந்து வந்தது அப்படின்னா பதிகத்துல இருந்து எடுக்கிறார். பதிகத்துல சொல்றார், அன்னே உன்னை அல்லால் இனி ஆரை நினைக்கேனே. இது பதில். சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய பதிக பதிலிலே இருந்து மடி மகுடமாக வருகின்ற அந்த பதில இருந்து கேள்வியை எடுக்கிறார். அப்ப நினைக்க மறந்தாயோ அப்படின்னு கேட்டிருந்தாதான் உன்னையெல்லால் இனி யாரை நினைக்கும், என்னப்பா என்ன மறந்துட்டியா, அட நீங்க வேற உங்களை தவிர வேற யார நான் நினைக்க முடியும், உங்களே தான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு பதில் சொல்லி இருக்கணும்னா அப்ப பெருமான் கேட்டிருக்கணும். அப்ப கேட்டது எங்க கேட்டிருப்பாருன்னு சொன்னா அவருடைய கனவிலே கேட்டிருப்பார். ஆகவே அந்த கனவிலே வந்து காட்டி இருக்கிறார். அப்ப காட்டி இருக்கக்கூடிய கோலம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னா, குழகாகிய தங்கோலம் எதிர்காட்டி. அப்ப அழகாகிய அந்த அழகுடைய அந்த மேனியின் கோலத்தை காட்டி இருக்கிறார். யாரு, சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய கனவுல வந்த கோலம் எப்படி இருந்ததா, அழகாகிய தங்கோலம். அப்ப சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய கனவுல வந்த கோலம் இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, அந்த கோலத்தை காட்டிய பொழுது அதையே எண்ணி 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 மழபாடியில உள்ள பூர்ந்த உடனே பதிகம் தொடங்குகின்ற பொழுது, முன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே அப்படிங்கிற அந்த கோலத்தை எடுத்து முதல்ல வைக்கிறார் இல்லையா. அப்ப இந்த கோலம் எப்படிப்பட்ட கோலமா இருக்கும், ஓ இந்த கோலம் தான் அந்த கோலம். ஆகவே கனவிலே காட்டிய கோலம் குழகு என்று சொல்லக்கூடிய அழகாகிய அற்புதமான அனுபவத்தை விளைவிக்கும் திருமேனி கோலமாகத்தான் அது இருந்திருக்கும் என்பதாக ரிவர்ஸ்ல போறார் மதியத்திலிருந்து. குழகாகிய தங்கோலம் எதிர்காட்டி அருள குறித்து உணர்ந்து. இதுல குறித்து உணர்ந்துங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு சொல்லு. கனவுல நம்ம பார்க்கிற பல செய்திகளும் முழுமையாக நம்மளால எடுத்து சொல்ல முடியாது. கனவுல எப்படி எந்த கோலத்துல இருந்தது, என்ன கலர்ல இருந்தது, அல்லது என்ன வார்த்தைகளால சொல்லப்பட்டது, அங்கே பரிமாறிய வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறத முழுமையாக கனவுல இருந்து வந்த உடனே ஏதோ அங்கோ இங்கோ ஒன்றுமாகத்தான் தெரியும். ஆனால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன்னுடைய கனவிலே பார்த்த அந்த கோலமும் அங்கே பெருமான் அருளி செய்த அந்த அருள் வாக்கும் அத்துணையும் ஒரு ஒன்று விடாமல் அது முழுமையாக அதை உணர்ந்து, ஏன்னா அதுவும் அருளினாலே அந்த சயனம் வெளியிலே வந்தபொழுதும் திருவருள், ஆக திருவருள் நிலையிலே நிற்கின்ற காரணத்தினாலே கனவிலே நடந்த அத்துணை செய்தியும் அதிலே அமைந்த அந்த கோலச் சிறப்பு அத்துணையும் இதுல பதிவு செய்கின்றாராம். ஆகையினாலே அதை குறித்து உணர்ந்து, ஒன்று விடாம குறித்து உணர்ந்து அதை பதிகத்திலே பதிவு செய்திருக்கிறார். நிழலார் சோலை கரை பொன்னி வடலா வடபால் ஏரி நெடுமாடம் அழகார் வீதி மழவாடி அணைந்த நம்பியாருடன். அப்ப மறந்தாயோன்னு சொன்ன உடனேயே வேகமாக அந்த திருமழபாடிக்கு சென்று பெருமானை வணங்க வேண்டும் என்று அணைந்து, திருக்கோபுரம் இறஞ்சி அன்பர் சூழவுடன் புகுந்து பணங்கொள் அரவம் அணிந்தார் முன் பணிந்து விழுந்து பரங்கருணை குணங்கொள் அருளின் திறம் போற்றி கொண்ட புலகத்துடன் உருகி உணர்ந்த இசையால் திருப்பதிகம் பொன்னார் மேனி என்று எடுத்து. அதுல ஒரு அற்புதமான ஒரு சொல் போட்டார், என்ன உணர்ந்த இசை. பதிகம் வருகின்ற பொழுது அது இசையோடு வருகின்ற பொழுது அந்த பதிகம் தனிச்சிறப்பாக அதனுடைய ஒரு அம்மையும் அப்பனுமாக வரும். பதிகம் என்பது அப்பனாக அமைகின்ற பொழுது பதிக அந்த இசை என்பது பண், அது நட்டராக பண்ணிலே உணர்ந்தது. அது அம்மையும் அப்பனும் எப்படி இருவரும் அந்த அர்த்தநாரீஸ்வரர் கோயில் அந்த கோலத்திலே புணர்ந்திருக்கிறார்களோ அதுபோல புணர்ந்த இசையால் திருப்பதிகம். இசையும் திருப்பதிகம் என்ற இரண்டும் அம்மையும் அப்பனுமாக அந்த புணர்ந்த நிலை. பொன்னார் மேனி என்றெடுத்து அன்னே உன்னையல்லால் ஆரை நினைக்கேனே என ஏத்தி தன்னேர் இல்லா தன்னேர் இல்லா பதிக மலர் சாத்தி. இந்த பதிகத்திற்கு ஈடு இணை இல்லைங்கிறார் தெய்வச்சேக்கிழர். அப்ப பாருங்க இந்த பதிகத்தினுடைய சிறப்பு.
இந்த ஒரு பதிகம் நாம் நம்முடைய வாழ்நாளிலே இதை பயின்று படித்தோம் என்பதாக சொன்னால் சிவலோக முத்தி எளிதாம் வகை கைவரப் பெறுதல் என்பது மிக மிக எளிது. ஒரு தவம் செய்ய வேண்டாம். உற்றான் அலன் தவம், தீயில் நின்றான் அலன், ஊர் உரு புனலால் உற்றான் அலன். என்ன செய்ய வேண்டும்னு சொன்னா இந்த ஒரு பதிகத்தை முழுமையாக எடுத்து அந்த நட்டராக பண், அந்த பண் இசையோடு பெருமானை உருகி அதை வழிபாடு செய்தால் சிவலோகம் எளிதாம் கைவரும். ஆகையினாலே இந்த பதிகம் தனிச்சிறப்பு வாய்ந்த பதிகம். இந்த பதிகத்திற்கு ஈடு இணை இல்லை என்று தெய்வச்சேக்கிழார் பெருமான் பலமுறையும் பலமுறையும் இந்த பதிகத்தை பாடி 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 அந்த அனுபவத்தினால எடுத்து சொல்றார். தன்னே தனக்கு நேர் இல்லாதது சிவம், தனக்கு ஒப்பு இல்லாதது சிவம், அந்த ஒப்பில்லாத சிவத்திற்கு ஒப்பு இந்த திருப்பதிகம். அப்ப பாருங்க இந்த பதிகத்தினுடைய சிறப்பு சிவமாம் திருப்பதிகம். சிவம் எப்படியோ அது போல இந்த திருப்பதிகம் சிவத்திற்கு இணையானது. தன்னேரில்லா பதிக மலர் சாத்தி தொழுது புறம்பு அணைந்து மண்ணும் பதியே சில நாள்கள் வைகி தொண்டருடன் மகிழ்ந்து பொன்னி கரையின் இருமருங்கும் பணிந்து மேற்பால் போதுவார் என்று அந்த பதிகம் என்பது தன்னேர் இல்லா பதிக மலர் என்ற அந்த பதிகத்தினுடைய தனிச்சிறப்பினை வைத்து அந்த பதிகத்தினுடைய புணர்ந்த இசை நட்டராகும். இன்னொரு சிறப்பு என்ன, பொன்னார் மேனியனே அதுவும் நட்டராகும், பொடியார் மேனியனே அதுவும் நட்டராகும். ரெண்டு, பொடியார் மேனியன் பொன்னார் மேனியன், இது ரெண்டும் அற்புதமான திருப்பதிகள். பொடியார் மேனியனே புரி நூல் ஒருபால் பொருந்த வடியார் மூவிலை வேல் வளரும் கங்கையின் மங்கையொடும் கடியார் குன்றையனே கடவுர் தன்னுள் வீரட்டத்து எம் அடிகள் என்னமுதே என கார்துணை நீயலதே. திருக்கடவுர் வீரட்டம் அதே நட்டராகும். அங்க பொடியார் மேனியனே, இங்க பொன்னார் மேனியன். பொன்னார் மேனியனே புலி தோலை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னையல்லால் இனி யாரே நினைக்கேனே. மேனி பெருமானுடைய மேனி பொன்னார் மேனி. பொன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் திருமேனி. சிறவான் பெருமான் பொன்மேனிங்க ஜெகஜோதியா இருக்கும் சுவாமியினுடைய மேனி. எண்ணி பாருங்க ஒரு அந்த அந்த பொன் ஒளிர் அது கைலாயத்துல அந்த காட்சி மிக அற்புதமாக காட்டு. உண்மையிலேயே அந்த பொன்வண்ணம் கைலாய பெருமானுடைய பொன்வண்ணம் அந்த ஒளியிலே ஜெகஜோதியா இருப்பார் சுவாமி. அந்த தீயின் உருவம், அந்த பொன்னின் உருவம், பொன்னை உருக்கிய அந்த உருவம் அந்த மேனி. பொன்னார் மேனியனே புலி தோலை அரைக்கு அசைத்து மின்னார் செஞ்சடை மேல் அற்புதமான சடை, அது மின்னல் போல ஒளிர்கின்ற சடையா. மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே. பெருமானுடைய அந்த கோலம் கொன்றை அணிந்த கோலம் இருக்க, மேனியோ பொன்வண்ணம் அரைக்கு அசைத்திருப்பது புலி அதழ், புலியினுடைய அதழை அரைக்கு அசைத்திருக்கிற செம்மையான சடை, அது மின்னல் போல ஒளிரும் சடை, அதிலே கொன்றை என்ற மலர் அது எப்படி இருக்கா அப்படியே மிளர்கின்றது நல்லா சீரியல் லைட் போட்ட மாதிரி. அந்த கொன்றையினுடைய ஒளி கொன்றை மிளிர் கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே
மழை மழை பாடியுள் மாணிக்கமே மண்ணே மாமணியே மழபாடியுள் மாணிக்கம் மணி எப்படிப்பட்ட மணி மாமணி இறைவன் என்று சொல்லக்கூடிய அந்த மணி அது மண்ணே மாமணியே அது எங்க இருக்கு மழபாடியுள் மாணிக்கமே அப்ப வெளியிலே இருக்கக்கூடிய அந்த மழபாடியில இருக்கக்கூடிய பெருமான் மாணிக்கம் என்னுடைய உடல் என்னுடைய உயிர் என்னுடைய உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய அந்த உயிருக்கு உயிராக சிவம் உள்ளே இருக்கு இல்லையா அது எப்படிப்பட்டதுன்னா அந்த மணி அதற்கு ஈடு இணை சொல்ல முடியாத மணி ஆகவே இந்த மணி மாமணி அப்போ உயிருக்கு உள்ளே இருக்கக்கூடிய சிவம் அது மாமணி வெளியிலே இருக்கக்கூடிய அங்க மழபாடியிலே இருக்கக்கூடிய சிவம் அது மாணிக்கம் ஆக உள்ளும் புறமும் தொழுது வழிபாடு செய்கின்ற பொழுது ரெண்டு மணியையும் பார்க்கிறார் வெளியிலே ஒரு மாணிக்க மணி உள்ளுக்குள்ளே மாமணி வம்பனேன் தனை ஆண்ட மாமணியே வம்பனேன் தனை ஆண்ட மாமணியே மற்று நான் பற்றிலேன் கண்டாய் உம்பரும் அறியா ஒருவனே இருவர்க்கு உணர்வு இறந்து உலகம் ஊடுருவும் செம்பொருமானே சிவபுரத்தரசே திருப்பெரும் துறையுரை சிவனே எம்பெருமானே என்னை ஆழ்வானே என்னை நீ கூவிக் கொண்டு அருளே வாழாப்பத்து திருப்பதியத்திலே மணிவாசக பெருமான் மாமணியே வம்பனேன் தனை ஆண்ட மாமணியே நான் எப்படிப்பட்டவன் வம்பனேன் வம்பு செய்து கொண்டே இருப்பவன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எப்படிப்பட்டவர்னா முன்பு நீ வம்பு பேசி வந்தொண்டன் என்னும் நாமம் பெற்றனை அதனால இந்த வம்பனேன் தனை ஆண்ட மாமணியே அந்த மாமணிக்கு இது ஒரு திருவாசக பொருளாக சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காகவே மணிவாசகர் அருளி செய்தது போல மண்ணே மாமணியே மழ பாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னையல்லால் இனி ஆரை நினைக்கேனே ஆரை நினைக்கேனே மாணிக்கம் மாமணியை சொன்ன நம்முடைய திருவாசகத்திலே வம்பனேன் என்று சொல்லி அமைத்த முனிவாசக பெருமான் அதிசய பத்துல 26வது பதிகம் அதிசய பத்து அதுல 7வது பாடல்ல சொல்றார் அற்புதமான பாடல் பொத்தை ஊன் சுவர் புழு பொதிந்து உளுத்து சும்பொழுகிய இத்தை மெய்யன கருதி நின்று இடர் கடல் சுழித்தலைப்படுவேனை இத்தை மெய்யென்று கருதி நின்று இடர் கடல் சுழித்தலைப்படுவேனை முத்து மாமணி மாணிக்க வைரத்த பவளத்தின் முழு சோதி ஆக்கி ஆண்டு தன் அடியறி கூட்டிய அதிசயம் கண்டாமே இப்படி சொல்றாரு பாருங்க மாமணி மாணிக்கம் மாமணிக்கு அடுத்தது மாணிக்கம் அது அப்படியே ஃபாலோ பண்றாரு மண்ணே மாமணியே மழ பாடியுள் மாணிக்கமே மாமணி மாணிக்கம் அதே பெருமான் மழபாடி பெருமான் தான் வைரத்தூன்னாரு நம்முடைய மழபாடி பெருமானை திருநாவுக்கர சுவாமி அதனால முத்து யாரு மழ பாடியுள் மாணிக்கம் மாமணி மழ பாடியுள் மாணிக்கம்
மாணிக்கம் மழ பாடியுள் மாணிக்கம் வைரத்த மழ பாடியுள் வைரத்த பவளத்தின் மழ பாடியுள் பவளத்தின் என்று எல்லாமே மழபாடிக்குரிய திருப்பெயராக இங்கே அமைத்து அது மழபாடி பெருமானையே நம்முடைய முனிவாசக பெருமான் முத்து மாமணி மாணிக்க வைரத்த பவளத்தின் முழு சோதி அந்த முழு சோதிதான் பொன்னார் மேனியனாக முழு சோதியாக தோன்றி நிற்கின்றது என்ற அந்த குறிப்பை அமைத்து கொண்டு கீழார் கோவனமும் திரு நீருமை பூசி உந்தன் தாளே வந்தடைந்தேன் தலைவாயனை என்று கொள் நீ வாழார் கன்னி பங்கா மழபாடியுள் மாணிக்கமே ஆளாய் நின்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே. இரண்டாவது பாடல்ல சொல்ற பெருமானுடைய அந்த கோவணம் அற்றம் உரைப்பது என்று நம்முடைய அற்றம் மறைப்பதுமும் உண்படியே நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் மிக அற்புதமாக காட்டுவார். கீழார் கோவணம் திரு கோலக்கா என்ற தலத்திலே மிக அற்புதமாக நம்முடைய விஞ்ஞான சம்பந்த பெருமான் அருளி செய்கின்ற போது அந்த கோலக்காய் இறைவனை பாடி அருள் பெற்ற அந்த பதிகத்திலே அந்த கோவண சிறப்பினை காட்டுவார். கீழ் அந்த கீழ் என்று சொல்லக்கூடிய அந்த கீழிலே கட்டப்பட்டிருக்கின்ற அந்த கோவணம் கீழார் கோவணமும் திருநீரு மெய் பூசி உந்தன் தாளே வந்தடைந்தேன். அப்ப ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கிறார், இப்ப உன்னுடைய தாளே வந்தடைந்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லா பக்கமும் சுத்தியாச்சு, எல்லா பக்கமும் போயிட்டு எல்லா பக்கமும் தீடி தேடி திரிஞ்சு பிறந்து இறந்து அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் ஒரு ஒரு பிறவியில எனக்கு புத்தி வந்தது, அப்பா உன்னுடைய தாளை தவிர எனக்கு வேறு வழி இல்லை, கதி எனக்கு நின்னுடைய கடல் அந்த கடல் சேவடி என்பதை உணர்ந்தேன் என்று அந்த உணர்வு தோன்றுகின்ற அந்த பிறவு தான் பிறப்பு தாங்க பிறப்பு. அந்த நிலையிலே பெருமான் நம்மை தாங்கிக் கொள்வார். உருணர் தாங்கிய மதனுடை நோந்தாள், அப்ப அதை நோந்தாள் என்பதாக சொல்லுவார். அப்படி பெருமான் நம்மை தாங்கிக் கொள்ளுகின்ற அந்த தாளை நோந்தாள் என்று சொல்லுகின்ற திருமுருகாற்றுப்படையிலே நக்கீர தேவநாயனார் சொல்லுவார். அப்ப நாம என்ன சொல்லணும், கடல் காக்கா என்ன பண்ணும், மாலுமி துரத்தி விட்டார் கடல்லேருந்து, கடல்லேருந்து கிளம்பிய அந்த கப்பல் அந்த கரையிலேருந்து கிளம்புச்சு, அப்போ ஒரு காக்காவும் சேர்ந்து அந்த கப்பல்ல கிளம்புது, நடுக்கடல் போயாச்சு, போன உடனேயே மாலுமி அப்பதான் உணர்றான் அந்த கம்பத்து மேல ஒரு காக்கா சூ சூன்னு கையில வச்சு ஒரு கும்ப கச்சிய வச்சு விரட்டுறான், விரட்டின உடனே அந்த காக்கா பறந்து போயிடுச்சு. சரி பறந்து போயிடுச்சு அப்படின்னா என்னாகும், அந்த காக்கா சுத்துது 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 கடலை சுத்தி சுத்தி வருது, எங்கேயுமே ஒரு ஒரு பட்டுக்கோடு இல்லை. அதன் பிறகு என்ன ஆச்சு, எல்லா இடத்துக்கும் சுத்தி மீண்டும் ஒரே ஒரு வழி இந்த அந்த கப்பல்ல தான் திரும்பி நமக்கு வழி என்பதாக சொல்லி மீண்டும் அந்த கப்பலிலே வந்து சேர்வது போல ஆளே வந்தடைந்தேன் தலைவாயனை என்று கொள்ளி வாழார் கன்னி பங்கா மழபாடியுள் மாணிக்கமே ஆளாய் நின்ன எல்லால் இனி ஆரை நினைக்கேனே. மூன்றாவது திருப்பாடல்ல சொல்றார், எம்மான் எம்மனை என் தனக்கு எழுதனை சார்வாகார் இம்மாய பிறவி பிறந்தே இறந்தை தொழிந்தேன் மைமாம் பூம்பொழில் சூழ் மழபாடியுள் மாணிக்கமே அம்மான் நின்ன எல்லால் இனி ஆரை நினைக்கேனே. எம்மான் எம்மனை என் தனக்கு எழுதனை சார்பு ஆகார் தாய் தந்தை இவர்களெல்லாம்
நாம உயிரோடு இந்த மண் உலகத்துல இருக்கின்ற பொழுது நம்மை பேணி பாதுகாத்து நம்மை ஒரு ஆளாக நம்மை வளர்த்து வளர்க்கின்ற வரையிலும் இருந்து இப்படி எல்லாம் நம்மை பேணுவார்கள். ஆனால் இந்த உடல் என்று சொல்லக்கூடிய இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்த உடனேயே யாராவது ஒரு துணை இருக்கா அப்படின்னு கேட்கிறார் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமி. எதை வச்சு கேட்கிறார்னா, எம் குருநாதராக விளங்கக்கூடிய திருநாவுக்கரசு பெருமான் என்று சொல்லக்கூடிய என்னுடைய குருநாதர், அவர் திரு ஆணைக்கா என்று சொல்லக்கூடிய தலத்திலே சென்று இதை முறையிட்டு சொல்லியிருக்கிறார். ஆகவே அதை எண்ணித்தான் நான் இங்கே அமைக்கின்றேன் என்று திருநாவுக்கர சுவாமிகளுடைய திருத்தாண்டகம் திரு ஆணைக்கா திருத்தாண்டகத்திலே அமைத்த அந்த செய்தியை சொல்லியவே சொல்லி உகப்பானை என்ற நிலையிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள், எத்தாயர் எத்தந்தை எச்சுற்றத்தார் எம்மாடும் சும்மாடாம் ஏவர் நல்லார் எத்தாயர் எத்தந்தை எச்சுற்றத்தார் எம்மாடும் சும்மாடாம். எல்லாம் சுமைதான். நாம தான் நினைச்சிட்டு இருக்கிறோம் எல்லாம் நமக்கு எல்லாம் நமக்கு உரியவர்கள் நமக்கு எல்லாம் உறவானவர்கள். இந்த உறவெல்லாம் அத்தனையும் சுமைனர். எல்லாம் எப்படி நான் சும்மாடுன்னு சொல்லக்கூடிய ஒன்று மேல தலைக்கு மேல வச்சிட்டு இருக்கோம். அது சும்மாடு சுமத்தல் என்பதாக சொல்லுகின்ற சும்மாடு போல இந்த அத்துணை உறவுகளும் நமக்கு எல்லாம் நம்முடைய இருக்கிற அந்த உறவுகள் எல்லாம் இருக்கும். எதுவரையிலும் சொல்றார், எம்மாடும் சும்மாடாம். செல்வம் என்று சொல்லக்கூடிய மாடு என்ற செல்வம் இருக்கிறதே அதுவும் அதெல்லாம் வந்து ஒரு ஒரு அளவிற்கு நமக்கு பொருள் என்ற வகையிலே அறத்தினாலே ஈட்டி ஒரு வாழ்விற்கு அமையுமே தவிர செல்வமும் நமக்கு துணை வராது. தாய் துணை வர மாட்டாங்க, தந்தை துணை வர மாட்டாங்க, சுற்றத்தார் துணை வர மாட்டாங்க. எங்க துணை வர மாட்டாங்க? ஏவர் நல்லார் செத்தால் வந்து உதவுவார் ஒருவர் இல்லை. இந்த மேல சொன்ன அத்தனை லிஸ்ட்ல இருக்கிற அத்தனை பேரையும் நீ எடுத்துக்கோ. இறந்த பொழுது நான் உங்களுக்கு உதவுறேன் சார், நீங்க செத்தப்புறம் நான் வந்து உங்களுக்கு கூட வரேன். த வெரி நெக்ஸ்ட் மொமெண்ட் ஆஃப்டர் யூ டை ஐ பி அக்கம்பனிங் யூ ஃபார் த லாங் ஜேர்னி அப்படின்னு யாராவது என்ன எழுதி கொடுக்குறாங்களா இல்லை யாராவது வருவாங்க? நோபடி கேன் அசர்டைன் ஆர் நோபடி கேன் அஷூர். யாராலையும் ஒரு அஷூரிட்டி கொடுக்க முடியாது. நீங்க இறந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு துணையா இருக்கேன்னு சொல்லி சிவத்தை தவிர. ஆகவே இறைவன் என்ற அந்த ஒரு துணை தான் அங்க பொடியார்மேனியனிலே அதை அமைச்சார். பொடியார்மேனியனே புரிநூல் ஒருவார் பொருந்த வடியார் மூவிலை மேல் வளர் கங்கையின் மங்கையொடும் கடியார் கொன்றையனே கடவுள் தனில் விரட்டத்து எம் அடிகள் என்னமுதே எனக்கு ஆர் துணை நீயலதே செத்தால் வந்து உதவுவார் ஒருவர் இல்லை. என்ன பண்ணுவாங்களா? சிறுவிறகால் தீமூட்டி செல்லா நிற்பர். ஒரு சிறு விறகு என்ன, அந்த விறகுல தீய மூட்டிட்டு என்ன பண்ணுவானா, அப்படியே பின்னாடி போயிட்டே இருப்பானா? போயிட்டே இருக்கிறவனை சொல்லுவானா, பிணத்துக்கு வந்து நீ கொல்லி வச்சுட்டு போனதுக்கு அப்புறம் திரும்பி பார்க்க கூடாது. இத்தனை காலம் இவன் அவனுக்காக உழைச்சி உழைச்சி திரும்பி திரும்பி பார்த்து பார்த்து உழைச்ச இவன்கிட்ட இறந்ததுக்கு அப்புறம் போகின்ற பொழுது அவனை திரும்பி கூட பார்க்க கூடாதுன்னு சொல்லுதியா இந்த உலகம்? இதுதான் இந்த உலகத்துக்காக நீ உழைக்கின்ற உழைப்பு. உன்னுடைய உழைப்பு என்று சொல்லக்கூடிய அத்துணையும் உன்னுடைய பொருளும் செல்வமும் இதெல்லாம் வந்து செத்தால் வந்து உதவுவார் ஒருவர் இல்லை சிறுவிறகால் தீமூட்டி செல்லா நிற்பர் சித்தாய வடத்தாயி நீடுபொன்னி திரு ஆணைக்கா உடைய செல்வா என்றன் அத்தா உந்தன் பொற்பாதம் பொற்பாதம் உன்னார் மேனியன் பொற்பாதம் அடைய பெற்றால் அல்ல கண்டம் கொண்டடி ஏன் என் செய்கேன். அற்புதமான திருத்தாண்டகம். வாழ்வில இந்த திருத்தாண்டகத்துக்கு தண்ணேர் இல்லா பதிகமலர் சாற்றினார்னாரு. அந்த மாதிரி தண்ணேர் இல்லா திருத்தாண்டகம் ஆணைக்கா. ஆணைக்காவுடைய செல்வன் என்று சொல்லக்கூடிய திரு ஆணைக்கா பெருமானை, திரு ஆணைக்கா திருச்சியில இருந்து
அருகிலே இருக்கக்கூடிய ஒரு அற்புதத்தலம் ஆனைக்கல். சம்புலிங்கேஸ்வரர் பெருமான் நீர் வடிவாக இருக்கக்கூடிய அந்த பெருமானுடைய காட்சி இருக்கிறதே, அந்த பெருமானை பற்றி அந்த திருத்தாண்டகம் உலகை விளைவேசும் திருத்தாண்டகம். திரு ஆணைக்கா உடைய செல்வா என்ற அத்தாவு உண்டன் பொற்பாதம் அடைய பெற்றால் பொன்னார் மேனியனே. அந்த பொன்னார் மேனியன் ஆகவே அவனுடைய பாதமும் எப்படி இருக்கும், பொற்பாதம் உடையான் பொற்பாதம் முனிவாசகம் அடைய பெற்றால் அல்லகண்டம் கொண்டடியேன் என் செய்கேனே. நான்காவது திருப்பாடல் பண்டேன் நின்னடியேன் அடியாரடியார்கெல்லாம் தொண்டே பூண்டொழிந்தேன் தொடராமை துரி சருத்தேன் மண்டார் பூம்பொழில் சூ மழவாடியுள் மாணிக்கமே நின்னையல்லால் இனி ஆரை நினைக்கேனே. பண்டே நின்னடியேன் இன்னைக்கு நேத்தில வழி வழி அடியார் பழ அடியார், நான் இந்த மண் உலகத்திற்கு வருவதற்கு முன்னேயும் உனக்கு அடிமை, இங்கே மண் உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் நீ ஆட்கொண்ட பிறகு நான் அடியேன். அதனால பண்டு என்பது பழமை. பண்டே நின்னடியேன் மீளா அடிமை உனக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே முளாத்தி போல் உள்ளே கணன்று முகத்தால் மிகவாடி ஆளாய் இருக்கும் அடியார்தங்கள் அல்லல் சொன்னக்கால் வாழாங்கிருப்பீர் திருவாரூரில் வாழ்ந்து போகிறே. மீளா அடிமை பண்டே நின் அடியேன் என்ன செய்தேன், அடியார் அடியார்களுக்கெல்லாம் தொண்டே பூண்டொழிந்தேன். நான் வந்தது எதுக்கு தெரியுமா, தீதிலா திருத்தொண்ட தொகை தர பொதுவார். தீதிலா திருத்தொண்ட தொகை, திருத்தொண்ட தொகை என்பது அடியாரை வணங்குகின்ற ஒரு பதிகம். இந்த அடியார்களை எல்லாம் தொகுத்து வணங்குவதற்காகவே என்ன பெருமான் அமைச்சாரி, அதுதான் பர்பஸ் ஆஃப் விசிட். சுந்தரமூர்த்தி சுவாமியினுடைய த பிரைமரி பர்பஸ் ஆஃப் விசிட் என்ன, இந்த கைலாயத்திலேருந்து அவர் எதற்கு வர வேண்டும் இந்த மண்ணுலகத்திற்கு என்பதாக சொன்னால், நமக்கு கிடைத்தது திருத்தொண்ட தொகை. திருத்தொண்ட தொகையின் வழியாக கிடைத்தது திருத்தொண்ட திரு அந்தாதி. திருத்தொண்ட திரு அந்தாதியின் வழியாக கிடைத்தது பெரிய புராணம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு விரி நூல். ஆகவே இவைகள் எல்லாம் தோன்றுவதற்கு காரணமான மூலமான திருத்தொண்ட தொகையாக விளங்குவது. அந்த திருத்தொண்ட தொகையை அந்த அடியார்கள் என்று சொல்லக்கூடிய அடியார் அடியார்களுக்கெல்லாம் அடியார் அடியார்களுக்கு எல்லாம் தொண்டே பூண்டொழிந்தேன். அந்த தொண்டே அவர்களுக்கு செய்யணும், அடியார்களுக்கு செய்கின்ற தொண்டு, அடியார் அடியார்களுக்கு செய்கின்ற தொண்டு. அடியார்களை வணங்குவது என்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பு. அந்த அடியார்களுடைய அவரை போய் நேரடியா வணங்கிட்டா போதும், எல்லா விதமான அந்த அவர்களுடைய குற்றமும் நீங்கும் என்பதை இங்கித மாலையில 69வது திருப்பாடல்ல வள்ளல் பெருமான் பதிவு செய்யறார். சுத்தமான பாட்டு. வள்ளல் பெருமான் அடியாருக்கு அடியாராக விளங்குகின்ற அந்த அடியார்களை நீ வணங்க வேண்டும், அப்படி நீ வணங்கினால் பெருவாழ்வு கிடைக்கும், அப்படி வணங்குகின்ற பொழுது என்ன பேரு கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். 69 இங்கித மாலை. வருத்தம் தவிரீர் ஒற்றியுள்ளீர் வருத்தம் தவிரீர் ஒற்றியுள்ளீர் மனதில் அகாதம் உண்டென்றேன் வருத்தம் தவிரீர் ஒற்றியுள்ளீர் மனதில் அகாதம் உண்டென்றேன். அந்த பெண்ணுக்கு அன்னைக்கு மனசே சரியில்லை, தலைவிக்கு ஒரு மனம் ஒன்றுகின்ற நிலை இருக்காது, மனம் ஏதோ சஞ்சலப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த மனதிலே ஏதோ ஒரு ஆழ்ந்த ஒரு துன்பம் இருந்து கொண்டே இருக்கும்.
அப்படி மனதில் இருக்கக்கூடிய அந்த துன்பத்தினால வெளியில என்ன வரும், வாட்டம் வரும். வாட்டம் தவிர்த்திடும் வான்மையூர் ஈசனே. அப்ப வாட்டமில்லா மாணிக்க வாசக, அந்த வாட்டம் என்பதுதான் அந்த வருத்தத்திற்குரியது. அந்த வருத்தம் வெளியில தெரியுது. காரணம் என்னன்னாரு, உள்ளுக்குள்ளே அகாதம், மனதுக்குள்ள அகாதம் என்பது மனதிலே ஆழ புதைந்து இருக்கின்ற குற்றமாகிய அந்த குற்றம், வஞ்சக குற்றம் என்று சொல்லக்கூடிய வஞ்சகமாகிய அந்த குற்ற நினைவு, அது மனதுல போய் உள்ளுக்குள்ள ஒரு ஆழமா பதிஞ்சிருக்கும். அதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, வெளியில அந்த வருத்தம் என்று சொல்லக்கூடிய அந்த வாட்டம் வெளியில தெரியும். அதனால இது ரெண்டும் எனக்கு இருக்கு, இதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு இன்னைக்கு பெருமான் வந்தாருன்னா அவர்கிட்ட இதைதான் ஃபர்ஸ்ட் வைக்கணும். அந்த மனதில அகாதம் என்று சொல்லக்கூடிய நிலை, ஆழமாக பதிந்திருக்கக்கூடிய அந்த வருத்த உணர்வு, குற்ற உணர்வு, அந்த வஞ்சகமாகிய உணர்வு, வருத்தம் தவிரீர் ஒற்றியுள்ளீர். கவலை வருவது என்பதாக சொன்னா, அந்த கவலை எதனால வருகின்றதுன்னா அறியாமையினால வரும். எதை எடுத்தாலும் கவலைப்பட்டு இருப்பாங்க, எதை எடுத்தாலும் இது இப்படி ஆயிடுமோ அது அப்படி ஆயிடுமோ, எல்லாம் நம்ம கையில என்ன இருக்கு. கவலை பரபரக்க வேண்டாம் பலகாலும் சொன்னேன். அந்த கவலை என்பது எல்லாம் ஒரு பக்கம் அது ஒரு ஆணவத்தினுடைய செயல். ஆணவம் அப்படி நம்மளை கவலைப்பட வைக்குது, அது துன்பப்பட வைக்குது. எப்படியாவது நம்ம துன்பப்பட வைக்க வேண்டும் என்பது ஆணவம் என்று சொல்லக்கூடிய மலத்தினுடைய ஒரு கங்கணம் கட்டிட்டு இருக்கு. அதுக்கு என்ன பண்ணும், ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஃபீடு. அப்ப இந்த ஒரு துன்பம் என்று சொல்லக்கூடிய அந்த கவலை, அந்த வருத்தம், அந்த வருத்தம் வருகின்ற பொழுது அதை தவிர்க்க வேண்டும். வருத்தம் தவிரீர் ஒற்றியுள்ளீர், காரணம் மனத்தில் அகாதம் உண்டென்றேன். மனத்தில் அகாதம், அகாதம் ஆழம், ஆழமாக பதிந்திருக்கக்கூடிய ஒரு ஒரு அந்த குற்றமாகி அந்த உணர்வு. அதனால எனக்கு எல்லாம் தப்பு தப்பா நடக்குது, சொல் தப்பா வருது, மனம் தப்பா நினைக்குது, செயல் தப்பா நடக்குது. அது மூணும் இப்படி நடக்கிறதுக்கு காரணம் என்ன, உன்னை உன்னிடத்துல இருந்து அதை என்னை பிரிக்குது. அதனால எனக்கு அந்த வருத்தம் வருது. இறைவனை தொட்டு இருந்தா வருத்தம் கிடையாது, இறைவனை தொடாம இருந்தா வருத்தம். அந்த கான்டாக்ட் தப்பிட்டு இருக்கும் போது வருத்தம் இல்லை, அப்படி நீண்டு கழிச்சுன்னா வருத்தம். வருத்தம் தவிரி ஒற்றியுள்ளீர், மனதில் அகாதம் உண்டென்றேன். அதுக்கு அவர் என்ன சொன்னாரா, அதுக்கு அவர் பதில் சொல்லிட்டு போனாங்க. இந்தாங்க சுந்தரமுத்து சுவாமியினுடைய இந்த பண்டே நின்னடியேன் அடியார் அடியார்க்கெல்லாம் தொண்டே புண்டொழிந்தேன். அதுக்கான ஒரு ஒரு அற்புதமான விளக்கமா இங்க சொல்றாரு பாருங்க. என்ன அப்படி என்ன, நீ என்ன பண்ணணும், இந்த அகாதங்கிறது ரொம்ப, இட் இஸ் நாட் வெரி ஈஸி டு டேக் அவுட். இந்த டிப்ரெஷன்லயே வெரி வெரி முத்தின ஸ்டேஜ் டிப்ரெஷன் தான் அகாதம். இந்த அகாதம் என்று சொல்லக்கூடியது அப்படிதான், இந்த இப்ப பாத்தீங்கன்னா டிப்ரெஷன் அப்படிங்கிறது என்னவோ ஒரு ஒரு இதா போயிட்டு பேஷன். இப்ப அந்த டிப்ரெஷன் ரேட் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த டிப்ரெஷன் ரேட்டு அது அதிகமாக 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 அதிகமாகி இந்த அதனுடைய எல்லை, டிப்ரெஷன் ரேட்டினுடைய எல்லை, எதுவும் இல்லை எனக்கு இந்த உலகத்துல எதுவுமே இல்லை, இந்த உயிர் இருந்தா என்ன இல்லைனா என்னன்ற போகின்ற அளவிற்கு போகிற அந்த ரேட்டுக்கு பேர் அகாதம். மனத்தில் அகாதம் உண்டென்றேன். அப்ப டிப்ரெஷனுக்கு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாரு பாருங்க. வேற வெளியில இருக்கக்கூடிய நோய்களுக்கெல்லாம் பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துடலாம், விட்டமின் டேப்லெட் கொடுக்கலாம், இந்த டேப்லெட் கொடுக்கலாம். ஆனா மனதை சரிப்படுத்துவதற்கு ஒரே ஒரு நூல் திருமுறை. மனதை போய் தொட்டு மனதிலே இருக்கக்கூடிய அந்த கவலையையும் டிப்ரெஷன் ரேட்டையும் அது டிக்ரீஸ் பண்ணி உங்களுடைய மனதை சுத்தப்படுத்துகின்ற அந்த ஒரு பகுதியாக இந்த இங்கித மாலை அமைக்கும். அதுதான் இங்க இந்த இங்கித மாலையினுடைய, அது இங்கித மாலை எங்க கொண்டு போய் லீட் பண்ணுதுன்னா, திருமுறையில கொண்டு போய் லீட் பண்ணி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருள் செய்த பொன்னார் மேனியனை என்ற இந்த பதிகத்தை பாடுபவர்களுக்கு வேற எந்த சைக்காட்டிஸ்டுக்கும் போக வேண்டிய அவசியமே கிடையாது. அத்துணை அந்த மனக்கவலை மாற்றி மனதை திடப்படுத்தி பெருமானுடைய அந்த பொலிவினை ஏற்படுத்தி கொடுக்கின்ற தன்னேர் இல்லா பதிகம் இந்த பதிகம். நிறுத்தம் தொழு, நிறுத்தம் தொழுது தொழும் நம் அடியவரை
நிறுத்தம் துழுநம் அடியவரை நினைக்கின்றோரை காண் நினது வரு உருத்தன் பெயர் முன் எழுத்து இலக்கம் உற்றே மற்ற எல்லை அகன்று இருத்தல் அறியாய் என்கின்றார். இதுதான் சேடி என்ன ரொம்ப அற்புதமான ஒரு இங்கிதம். என்ன சொன்னாரா, உனக்கு ஒரே ஒண்ணு, அந்த மனக்கவலை என்று சொல்லக்கூடிய, மனதில் இருக்கக்கூடிய டிப்ரெஷன் என்று சொல்லக்கூடிய, இந்த அகாதம் என்று சொல்லக்கூடிய இதை நீக்கணும்னா ஒரே வழி என்னன்னாரு, போய் பார், நன்றாக பார். யாரை பார்க்கணும்? இவர்களை பார். யாரு? நிறுத்தம் தொழு நம் அடியவரை நினைக்கின்றோரை காண். நிறுத்தம் யார் யாரெல்லாம் தில்லையில போய் வழிபாடு செய்து என்னுடைய நிறுத்தத்தை, தில்லை வழிபாட்டினுடைய நிறுத்தத்தை கண்டு ரசித்து வழிபாடு செய்திருக்கிறார்களோ, நிறுத்தம் தொழு நம் அடியவரை நினைக்கின்றோரை, அந்த அடியவரை, ஐந்து பேர் அறிவும் கண்களே உள்ள அளப்பரும் தருணங்கள் நான்கும் சிந்தையாக குணம் ஒரு மூன்றும் திருந்து சாத்துவீகமே ஆக என்று இந்த நிறுத்தம் தொழு நம் அடியவரை, அந்த அடியவரை நினைக்கின்றோரை, அந்த அடியவரை தொழுது வணங்கிக்கிட்டு இருக்கிறவங்க கூட இல்ல, அந்த அடியவரை யார் ஒருவர் நினைத்து கொண்டிருக்கிறார்களோ, இப்ப சுந்தரமூர்த்தி சுவாமிகள், அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை இன்னொரு அடியார் நினைத்து கொண்டிருக்கின்றார். அந்த நினைத்து கொண்டிருக்கின்ற அடியாரை நீங்கள் பார்த்தாலே போதும், அந்த அகாதம் என்பது நீங்கும் அப்படின்னா. இதுதான் அந்த சொல்யூஷன் கொடுக்குறாங்க. நிறுத்தம் தொழு நம் அடியவரை நினைக்கின்றோரை காண் நினது உருத்தன் பெயர் முன் எழுத்து இலக்கமுற்றே. அகாதம்னு சொன்னால அதை மாத்துறாரு, இப்ப அந்த அகாதத்தை மாத்தி தூக்கி அடிக்கிறார். என்ன அகாதம்? இந்த அகாதத்தை நான் என்ன பண்றேன் பாரு, இப்ப அந்த அகாதத்தை ஒரு உண்டு இல்லைன்னு ஒன்னு வழி பண்றேன். அகாதம் எழுது அப்படின்னாரு, அகாதம் அப்படின்னு எழுதுனாங்க போர்டுல. எழுதிட்டியா? ஆவை தூக்கி தனியா பிரி, அகாதம் பிரிச்சிட்டியா? பிரிச்சிட்டேங்கயா. அகாதம் அப்படின்னு முதல்ல எழுதுனது. அப்புறம் என்ன சொன்னாரு, உருத்தன் பெயர் முன் எழுத்து. அந்த உரு, அகாதம் என்ற உரு இருக்கே, அந்த எழுத்து இருக்கே, அதுல முத எழுத்த தனியா பிரினார். பிரிச்சுட்டேன் சுவாமி. காதம் அகாதம் அப்படின்னு இருந்தது, அ காதம் அப்படின்னா பிரிச்சுட்டியா? இப்ப அ என்பது எழுத்து தானே உனக்கு இருந்தது முன்னாடி? ஆமா, எழுத்து இருந்தது. இப்ப அந்த எழுத்தை என்ன பண்ணு, என்ன மாற்றுனார், எழுத்தை என்ன மாற்றுது, அகாரம் என்ற அந்த எழுத்து இருக்கே அது எட்டு என்ற சொல்லை குறிக்கும், என் என்ற சொல்லை குறிக்கும். ஆகவே அகாதம் என்ற அந்த சொல்லுக்கு அந்த அந்த ஒரு அந்த ஒரு அந்த சொல்லை எடுத்துட்டு, அந்த ஒரு சொல்லை எடுத்து இலக்கத்தை போடுனாரு. என்ன போடுறது? என் என்ற இலக்கத்தை போடுனாரு. ஆ என்பது எழுத்தா இருந்தது இல்லையா, அதை இலக்கமா மாத்துனாரு. என் அப்படின்னு எட்டு என்பது என்ன என்ற இலக்கமா மாத்து. சரி, என் இப்ப என்ன ஆச்சு, காதத்தை சேருப்ப, என் காதம், என் காதம் உருத்தன் பெயர் முன் எழுத்து இலக்கம் உற்றே மற்ற எல்லை அகன்று இருத்தல். காதம் என்பது ஒரு 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 இட, ஒரு கிலோமீட்டர், மைல் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி காதம் என்று சொல்லக்கூடியது ஒரு டிஸ்டன்ஸ், அளவு. எட்டு காதம், பத்து காதம் தூரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நீ அடியாருக்கும் அடியாராகிய அவர்களை நீ தொழுதால் அகாதம் என்ன ஆகும்னா, நீங்கி எண்காத தூரத்துக்கு உன்னுடைய அகாதம் என்பது உன்னை விட்டு விலகி பல தூர மைல் ஓடி போயிடுமா, எண்காத தூரம் ஓடும். எது அடிச்சு புடிச்சுக்கிட்டு, எது உன்னுடைய டிப்ரெஷன் என்று சொல்லக்கூடிய, அகாதம் என்று சொல்லக்கூடிய, மனக்கவலை என்று சொல்லக்கூடிய வருத்தம் என்பது இலக்கமாக மாறி எண்காத தூரத்துக்கு எல்லை அகன்று இருத்தல் அறியாய் என்கின்றார். அப்படி அடியாரை பண்டேனின் அடியேன் அடியார் அடியாகற்கெல்லாம் தொண்டே பூண்டொழிந்தேன் தொடராமை துரிசு அறுத்தேன். திருச்சதகம் ஐந்தாவது பதிகம் தொண்ணூத்தி இரண்டாவது பாடல்ல சொல்வார், அழுகேன் நின்பால்
அன்பாம் மனமாய் அழல் சேர்ந்த மெழுகே அன்னார் மின்னார் பொன்னார் கடல் கண்டு. எடுத்த பாடல்கள் அத்தனையிலையும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த பொன் வரும். அழுகேன் நின்பால் அன்பாம் மனமாய் அழல் சேர்ந்த மெழுகே அன்னார் மின்னார் பொன்னார் கடல் கண்டு. தொழுதே உன்னை தொடர்ந்தாரோடும் தொடராதே. அப்ப அடியாருடைய வணக்கம் செய்யாத அந்த துரிசு என்பதை இங்கே தொடராமை துரிசரித்தேன் திருச்சதகத்துல சொல்லுகின்றார். தொழுதே உன்னை தொடர்ந்தாரோடும் தொடராதே பழுதே பிறந்தேன் என் கொண்டு உன்னை பணிவேனே அப்படின்னு கேட்கிறார். அப்ப அது துரிசு. எது குற்றம் என்பதாக சொன்னார், தொடர்ந்தாரோடு தொழுது உன்னை தொடர்ந்தாரோடும் தொடராத நிலைக்கு பழுது, அந்த பழுதை நான் நீக்கி கொண்டேன் திருவாசகம் படிச்சு நான் நீக்கி. தொடராமை துரி சருத்தேன் வண்டார் பூம்பொழில் சூழ் மழவாடியும் மாணிக்கமே அண்டே நின்னையெல்லாம் அண்டா நின்னையெல்லால் இனி யாரை நினைக்கேனே. கண்ணாய் எழுலகும் கருத்தாய் அறுத்தமுவாய் பண்ணார் மின் தமிழாய் பரமாய பரஞ்சுடரே மன்னார் பூம்பொழில் சூழ் மழவாடியுள் மாணிக்கமே அண்ணா நின்னையெல்லால் இனி யாரை நினைக்கேனே. கண்ணாய் ஏழு உலகும் கருத்தாய், ஏழு உலகங்களிலேயும் விரிந்து நிற்கக்கூடியது சிவம், அது அறிவாய் நின்று நிறைந்து விளங்குவது. அதனால கருத்தாய் அறுத்தமுமாய், அறுத்தம் என்பது விருப்பம் என்பது அறுத்தம். ஏழு உலகங்களிலேயும் இருக்கக்கூடிய அத்துணை உயிர்களும் உன்னை உன்னால் விரும்பப்படுகின்ற உயிர், உன்னை விரும்புகின்ற உயிர் நண்பம் அறுத்தமுமாய். அதுக்கப்புறம் பன்னார் இன்றமிழாய் பரமாய பரஞ்சுடரே. அதுதான் இப்ப சொன்ன இல்லையா, இந்த பதிகம் சிவமாம் உருபெற்ற திருப்பதி. பன்னார் இன்றமிழாய், இந்த பண் நிறைந்த புணர்ந்த இசை திருப்பதிகம், தண்ணீரில்லா திருப்பதிகம் என்று சொன்னார் இல்லையா. அப்ப தண்ணீரில்லா திருப்பதிகம் என்பது எங்க இருந்து எடுத்தார்னா, பன்னார் இன்றமிழாய் பரமாய பரஞ்சுடரே. அதனால சிவம் பண் நிறைந்த, பண் என்று சொல்லக்கூடிய இசையும் தமிழ் என்று சொல்லக்கூடிய அந்த பதிகமும் இரண்டும் இணைந்த நிலை, அம்மையும் அப்பனுமாக நிற்கக்கூடிய நிலை. ஆகையினாலே பன்னார் இந்த தமிழாய் கண்காட்டு நுகரானும் கடல் காட்டும் கையானும் பெண்காட்டும் உருவானும் துறை காட்டும் சடையானே பண்காட்டும் இசையானும் பயிர்காட்டும் புயலானும் வெண்காட்டில் உறைவானும் விடை காட்டும் கொடியானே கண்ணார் எழுலகும் கருத்தாய அறுத்தமுமாய் பன்னார் இந்த முழாய் பரமாய பரஞ்சுடரே மன்னார் பூம்பொழில் சூழ் மழவாடியுள் மணிக்கமே அன்னே உன்னை எல்லாம் இனி யாரை நினைக்கேனே. நாளார் வந்தனகி நலியா முனம் நின்பனக்கே ஆளா வந்தடைந்தேன் அடியேனையும் என்று கொள் நீ மாளா நாளருளும் மழவாடியும் மாணிக்கமே ஆளா நின்னையெல்லாம் இனி ஆரை நினைக்கேனே. நாளார் வந்தனுகி நலியா முனம் நிந்தனக்கே. நாளார், எல்லாருக்கும் ஒரு நாள் உண்டு. அந்த நாள் எப்போ வருங்கிறது தான் இட் இஸ் அ க்வெஸ்சன் மார்க். நாளார் வந்தனுகி, அப்ப அந்த நாளுக்கு உரியவர்கள் யார் அப்படின்னா அந்த யம தூதர்கள். இவர்கள்லாம் கரெக்டா ரெடியா வருவாங்க. பங்க்சுவாலிட்டி மெயின் வந்து ரொம்ப கீப் அப் பண்ற ஒரு ஆளுங்க அப்படின்னு சொன்னா இந்த யமனுடைய தூதுவர்கள். நாளார் வந்து அணுகி நலியா முனம், அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், இந்த பொன்னார் மேனியனே இந்த பதிகத்தை பாடி வைங்க, இந்த பதிகத்தை நாள்தோறும் பாடுங்க. பாடினால் நாளார் வந்தனுகி நனியா முனம் நிந்தனக்கே ஆளா வந்தடைந்தேன் அடியேனையும் என்று கொள்ளி. இந்த வாக்கினை பெருமானுடைய திருவடிக்கு நாம் வைத்தோம் என்பதாக சொன்னால், பெருமான் நம்மை வந்து நமனார் வருகின்ற பொழுது நலிகின்ற நலியா வண்ணம் நம்மை காத்து அருள்வார். மாளா நாளருளும் மழவாடியுள் மாணிக்கமே ஆளா நின்னையெல்லால் இனி ஆரை நினைக்கேனே.
மாலா நாள் அது ரொம்ப அற்புதமான ஒரு சொல் மாலா நாள் அந்தமிலா ஆனந்தம் என்று சொல்லுவார் மணிவாசகப் பெருமாள் அப்படி அந்தமில்லாத வாழ்வினை கொடுப்பது சிவம் அச்சோபதிகம் 50வது பதிகத்துல 3வது திருப்பாடல்ல சொல்லுவார் ரொம்ப ஒரு ஒரு சிறப்பான ஒரு செய்தி அது திருவாசகத்துல மட்டுமே உண்டு பொய்யெல்லாம் மெய் என்று புனர்முளையார் போகத்தே மையலுற கடவேனை மாளாமே கத்தருவி தையலிடம் கொண்டவிரான் தன் கழலே சேரும் வண்ணம் ஐயனென கவுளியவார் ஆர் வெறுவார் அச்சோவே பொய்யெல்லாம் மெய்யென்று புனர்முளையார் போகத்தே மையலுற கடவேனை மாளாமே காத்தருளி மாளா நாள் அருளும் மழவாடியுள் மாணிக்கமே ஆளா நின்னையல்லாய் இனி யாரை நினைக்கேனே இரத்தல் வேறு பிறத்தல் என்பது வேறு இரத்தல் பிறத்தல் சாதல் என்பது வேறு மாழ்தல் என்பது வேறு பொருள் எல்லாமே இரத்தல் அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணுதான் செத்தார் என்பதாக சொன்னாலும் ஒண்ணுதான் மாழுதல் என்பதாக சொன்னா எல்லாம் ஒண்ணுதான் நாம் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா முனிவாசகர் தான் மாளாமை என்ற ஒரு வாழ்வு கொடுப்பது சிவம் என்பதாக சொன்னார் இரத்தல் பிறத்தல் என்பது குயிக் ரியாக்ஷன்ஸ் இறந்த உடனேயே ஒரு பிறப்பு வரும் அந்த போக்கு வரவு அது இரத்தல் பிறத்தல் இரத்தல் பிறத்தல் செத்தல் சாதல் என்று சொல்லக்கூடிய நிலை அது செத்தார் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு கொஞ்சம் கீழானது செத்தார் என்பதாக சொல்லுகின்ற அந்த நிலையானது இப்ப இறந்த பிறகு அடுத்த பிறவி வருவதற்கு கொஞ்சம் டிலே ஆகிறது நிலை அது சாதல் அதன் பிறகு இன்னும் கொஞ்சம் டிலே ஆகிற நிலை செத்தார் என்ற நிலை இறந்த பிறகு இந்த உடல் உயிரை விட்டு பிறந்த இறந்த பிறகு எப்ப அடுத்த உடல் எடுக்கும் என்ற இன்டெஃபினிட் ஸ்டேஜ் இருக்கிற அந்த நிலைக்கு பேர் மாளுதல் அப்படின்னு அதுதான் மணிவாசக பெருமான் மாழ்தல் என்பது மிக கொடுமை அடுத்தடுத்த பிறவி வந்துருச்சு கேப் இல்லாம வந்துருச்சுன்னு சொன்னா அடுத்தது பிறவி ஒரு பிறவி எடுத்த உடனே அடுத்த பிறவி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இட் இஸ் அ வெரி வெரி ரொம்ப அவருக்கு ஃபார்ச்சுனேட் ஒரு பிறவி எடுத்த பிறகு அடுத்தது பிறவிக்கு காத்துக்கிட்டு இருக்கிற நேரம் இருக்கு பாருங்க இட் இஸ் அ வெரி வெரி டேஞ்சரஸ் அண்ட் வெரி வெரி ரொம்ப கொடுமையான ஒரு நேரம் அது அந்த நிலை நீடித்தது என்பதாக சொன்னால் அந்த இருள் நிலையில இருக்கக்கூடிய அந்த நிலை ஃபுல் பிச் டார்க்ல இந்த உயிர் இருக்கும் அதுவரையில அடுத்த பிறவி எடுக்கணும் அப்பதான் கொஞ்சம் லைட் கிடைக்கும் அப்படி அந்த கேப்பே இல்லாம அது எதனால அப்படின்னா அதுவும் சொல்றோம் அதுவும் ரொம்ப குறிப்பு கொடுமை பல செய்தன நான் அறியேன் அப்படின்னு சொல்ற நிலை போல இந்த உலகத்துல யார் ஒரு ஒரு பாதகம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய பாதகம் என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு செய் நன்றிய ஒருத்தர் மறந்திருக்கிறார்னு இன்கேஸ் ஒரு எக்ஸாம்பிள் அவர் என்ன செய்வார்னு சொன்னா அந்த செய் நன்றியை கொன்ற அவன் மாழ்தல் என்ற நிலைக்கு போடுவான்
ஒருவர் செய்த நன்றியை மறந்து அந்த நன்றியை மறந்தாலும் பரவாயில்ல, என்னடா நீ செஞ்சிட்ட பெருசா செஞ்சிட்டியா அப்படின்னு ஒரு அந்த நன்றியை கொள்றான் பாருங்க, அவனுக்கு அடுத்த பிறவி என்பது வாய்க்காமல் போகும். அந்த பிறவி அந்த வாய்க்காமல் போற அந்த பிறவிக்கு பெயர் மாழ்தல் என்ற நிலை. இதுதான் மணிவாசகத்துல மணிவாசக பெருமான் ரொம்ப அப்படிப்பட்ட மாளா மாழ்கின்ற நிலையில அடுத்த பிறவியே இவனுக்கு கிடையாது, இப்படிப்பட்ட மாபாதகம் செய்த ஒருவன் இவனுக்கு வாழ்வில் ஒரு செயனன்றி கொன்ற ஒருவன் அப்படின்ற ஒருவனையும் வாழ்வித்து கை தூக்கி விடுகின்ற ஒரு நூல் உண்டு என்பதாக சொன்னால் அது திருவாசகம் மட்டுமே. அது ஒன்றுதான் டூல். திருவாசகத்தினுடைய தனி சிறப்புகளிலேயே மிகப்பெரிய தனிச்சிறப்பு என்னன்னு சொன்னா, எத்துணை எத்துணை அதுக்காக குற்றம் செஞ்சிட்ட நிலையில அது எல்லாம் காப்பாத்துன்ற நிலை இல்லை, ஆனால் அந்த மாபாதக நிலையை உணர்ந்து நான் இந்த பிறவியில நான் பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் என்ற நிலையில நான் இந்த பிறவியில தவறு செய்தேன் என்று மனம் உருகி யார் ஒருவர் திருவாசகத்தை ஓதுகின்றார்களோ அவர்கள் மையலுற கடவேனை மாளாமே காத்தருள் அந்த உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய ஒரே நூல் திருவாசகம். ஆகையினால்தான் திருவாசகத்தினுடைய சிறப்பு தனிச்சிறப்பு. மாளா நாளருளும் மழபாடியுள் மாணிக்கமே ஆளா நின்னையல்லால் இனி ஆரை நினைக்கேன், சந்தாரும் குழையாய் சடைமேற்பிறை தாங்கி நல்ல வெந்தார் வெண்பொடியாய் விடையேறிய வித்தகனே, மைந்தார் சோலைகள் சூழ் மழபாடியுள் மாணிக்கமே எந்தாய் நினையல்லால் இனி யாரை நினைக்கேனே, வெய்ய விரிசுடரோன் மிகு தேவர் கணங்கள் எல்லாம் செய்ய மலர்களிட மிகு செம்மையுள் நின்றவனே, செம்மையுள் அவன் நிற்கிறான், யாருடைய மனதிலே செம்மை இருக்கிறதோ அங்கே நிற்கின்ற பெருமான் செம்மையுள் நிற்பாராக சிவகதி விளையும், மையார் பூம்பொழில் சூழ் மழபாடியுள் மாணிக்கமே ஐயா நினையல்லால் இனி யாரை நினைக்கேனே, நெறியே நிர்மலனே நெடுமால் அயன் போற்றி செய்யும் குறியே நேர்மையனே கொடியே இடையாள் தலைவா, மரிசேரங்கையனே வளவாடியுள் மணிக்கமே அறிவே நின்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே, நெறியே குறியே அறிவே என்று போற்றும் அற்புத திருப்பாடல். ஏறார் முப்புறமும் எரிய சிலை தொட்டவனை வாரார் பொங்கையுடன் மழபாடியுள்மேயவனே, சீராவில் நாவலர்கோன் ஆரூரன் உரைத்த தமிழ் பாரோர் ஏத்த வல்லார் பரலோகத்திருப்பாரே என்று தன்னேரில்லா பதிகமலரை அருளி செய்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திரு மழபாடியிலே விளங்கக்கூடிய பெருமானுடைய திருவருளை ஒற்றி வணங்கி துதித்து அருள் செய்தார் என்ற நிலையிலே இந்த திருப்பதியத்தை நாள்தோறும் நாம் வழிபாடு செய்து இந்த பரலோக நிலை என்று சொல்லக்கூடிய நமன் வந்து நம்மை எடுத்து அழைத்து செல்லாமல் மாலா நாள் அருள்கின்ற ஒரு அற்புத திருப்பதிகம் இந்த திருப்பதிகம். திருவாசகத்திலே அஷோபதிகம் என்ற அந்த பதிகத்தைக்கு இணையாக விளங்குகின்ற ஒரு திருப்பதிகம் இந்த திருமழபாடி திருப்பதிகம். அப்படிப்பட்ட இந்த திருமழபாடி திருப்பதிகத்தை நாம் சிந்திக்க அதை நினைக்க மறந்தாயோ என்று பெருமான் கேட்டது போல, அந்த பதிகத்தை நாம் ஒவ்வொரு முறையும் பெருமான் நினைக்க மறந்தாயோ என்று கேட்டு கேட்டு நம்ம உள்ளே இருந்து நம்மை உணர்த்துகின்ற நிலையாக இந்த திருப்பதிகத்தை நாம் நாள்தோறும் ஓத வேண்டும் என்று வணங்கி வேண்டிக் கொண்டு இந்த அற்புதமான இந்த வாய்ப்பினை நமக்கு வழங்கிய சைவம் டாட் ஆர்க் நிறுவனம் அதன் உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு அற்புதமான இந்த வேளையிலே நாம் இந்த சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய இந்த திருப்பதியத்தை நாம் சிந்திப்பதற்கு துணை புரிந்த இறைவனுடைய அந்த திருவருளும் வஜ்ரதம்பநாதர் என்று சொல்லக்கூடிய பெருமானும் அழகம்மை என்று சொல்லக்கூடிய அம்மை உடனாய வஜ்ரதம்பநாதர் வைரத்தூணாக விளங்குகின்ற திருமழபாடி பெருமானை நாம் இந்த பதிகம் வழியாக வணங்கினோம் என்றதாக அமைத்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி வணக்கம். திருச்சி சம்பளம் என்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி,
ஏம்பத்துறையந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி காவாய் கடகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்.